ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு மோட்டிவேட்டிங்கான வெயிட் லாஸ் ஸ்டோரியை நாம கேட்க போறோங்க. இவங்க ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணு தான், கல்யாணம் ஆன பொண்ணு, குழந்தை இருக்கு, ஜிம் போக டைம் இல்லை, தனியாக எந்த ஃபுட்டும் எடுத்துக்க முடியாது, ஸ்பெஷலாக அப்படியே வந்து ப்ரோட்டீன் பவுடர் இதெல்லாம் வாங்கலாம் சுத்தமாக காசு கிடையாது. வீட்டில் இருந்தபடி தான் எடை குறைச்சாகணும், வேலைக்கும் போகணும், எல்லாமே செய்யணும், ஆனாலும் எடை குறைக்கணும் எப்படி அப்படின்ட்டு யோசித்தவங்க நம்ம சேனலில் பார்க்க ஆரம்பித்து செமையாக வெயிட் குறைச்சிட்டாங்க. 66 kgலேருந்து 52 kgக்கு வந்துட்டாங்க, 14 kg குறைச்சிருக்காங்க. அவங்க ஃபோட்டோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன்ற மாதிரி செம சேஞ்ச் ஓவர். ஸோ இவங்க இந்த வெயிட் லாஸை எப்படி அச்சீவ் பண்ணாங்க, வீட்டில் இருக்கிற ஃபுட்ஸை வச்சு எப்படி சூப்பராக எடையை குறைச்சாங்க, அதை தான் இன்னைக்கு நம்ம கேட்க போகிறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு லெட்ஸ் டாக் நீலா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி, உங்களை மாதிரி நம்ம பார்த்துட்டு இருக்கிற நிறைய லேடிஸ் மாதிரி கல்யாணம் ஆகி குழந்தை வந்துருச்சு, வெயிட் போட்டுருச்சு, குறைக்கிறதுக்கு வழி இல்லை, டைம் இல்லை, எப்படி குறைக்கிறதுன்னு பயங்கர கன்ஃபியூஷனில் 4 வருஷம் கிராஷ் டயட்லாம் ஃபாலோ பண்ணி பார்த்துருக்காங்க. வெறும் முட்டை சாப்பிட்றது, அப்புறம் நிறைய இருக்குது இப்போலாம் அரிசி சாதமே தொடாமல் வெறும் காய்கறியாக சாப்பிட்றது, இல்லை வெறும் ஜூஸாக குடிக்கிறது, என்னென்ன டயட்டோ வந்துருச்சுங்க. ஸோ இந்த மாதிரி டயட்லாம் ஃபாலோ பண்ணி வெறுத்து போய் ஐயோ நமக்கு எடையே குறைக்க முடியாதா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தப்ப தான் நம்ம சேனல் பார்க்க ஆரம்பிச்சு, ஓஹோ எடை குறைக்கிறது ஈஸி தான் போல இருக்கே, இதெல்லாம் இந்த கிராஷ் டயட்லாம் விட்டுட்டு நம்ம ஈட்டிங் ஹேபிட்ஸை மாற்றினாவே எடை குறைச்சிடலாமா அப்படின்னு கண்டுபிடிச்சி அந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம சேனலில் வர வீடியோஸை டெய்லி காலையில் அவங்க வாக்கிங் வரும்போது கேட்டுகிட்டே போவாங்க. இதை நிறைய பேர் சொல்லி நான் கேட்டிருக்கேன், லெட்ஸ் டாக் நீலா வீடியோவை கேட்டுகிட்டே நாங்கள் நடப்போம் அப்படின்ற மாதிரி. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இவங்க சொல்லும்போதும். ஸோ ஏதோ ஒரு வகையில் நானும் ஒரு மோட்டிவேஷனாக அவங்களுக்கு இருந்திருக்கேன், அதனால தான் அவங்க ஸ்டோரியை நம்ம சேனலுக்கு அமைச்சிருந்தாங்க. ஸோ இவங்க ஸ்டோரியை கேட்போமா. இவங்களோட பிஃபோர் வெயிட் பார்த்தீங்கன்னா 66 kg. 66 kgலாம் ஒரு ஓவர் வெயிட்டாக, நாங்களாம் 90 தாண்டி போயிட்டுருக்கோம், நீங்கள் வேறு அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். பட் 66ன்றது இவங்களுக்கு ஓவர் வெயிட், ஏன்னா இவங்களோட ஹைட் வந்து 147 cm தான். ஸோ நான் 4 feet இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 4 feet 8 inches அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு 66ன்றதே பயங்கர வெயிட், அவங்க வந்து 50 kg இந்த மாதிரி இருந்தால் ஓகே. ஸோ 16 kg அதிகமாக இருக்குமே, எப்படா நம்ம குறைக்கிறது, எங்கே போனாலும் கிண்டல் பண்ணுறாங்க, ஒரு ட்ரெஸ் எடுக்க போனால் வந்து சைஸ் கிடைக்க மாட்டேங்குது. முக்கியமாக இவங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா நடிக்கிற திறமை இருக்குது, ஸோ ஷார்ட் ஃபிலிம்ஸ் நடிக்கணும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்கான். பட் என்னென்னா செலக்ட் பண்ணும்போது ஐயோ இவங்க ரொம்ப குண்டாக இருக்காங்க, இவங்களுக்கு இந்த ரோல் சூட் ஆகுமா, இந்த மாதிரிலாம் யோசித்து நிறைய பேர் வந்து கிண்டல் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் கேட்டு 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 அவங்களுக்கு ரொம்ப வெறுப்பாகி வெயிட் லாஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம சேனல் பார்க்க ஆரம்பித்து வெயிட் லாஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இவங்க ஃபாலோ பண்ண டயட் அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுப்போம். இவங்க வந்து இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ காலையில் 10 மணிக்கு சாப்பிட ஆரம்பித்து சாயந்தரம் 6 மணியோட அவங்களோட ஈட்டிங் விண்டோ முடிஞ்சிருது. அந்த 6 மணிக்கு அப்புறமா வெறும் தண்ணி குடிக்கலாம், இல்லைன்னா பிளாக் காஃபி கூட குடிக்கலாம், பட் மற்றபடி சாலிடாவோ இல்லை ஜூஸாவோ அந்த மாதிரிலாம் எதுவுமே சாப்பிடக்கூடாது. 0 calories இருக்கிற எது வேணாலும் குடிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இவங்க 10 am to 6 pm சாப்பிட்ருக்காங்க. என்னென்ன சாப்பிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எழுந்த உடனே முதல்ல வந்து வெந்தயம் போட்ட வார்ம் வாட்டர் குடிப்பாங்களாம். வெந்தயத்தை ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை கொதிக்க வச்சு வார்ம் வாட்டரை குடிச்சிருக்காங்க. சில சமயம் வெந்தயம் ஊற வைக்க மறந்துட்டால் வெறும்னே கூட வார்ம் வாட்டரை குடிச்சிருவாங்களாம். முக்கியமான விஷயம் இவங்க 3 to 4 times டீ குடிப்பாங்களாம் ஒரு நாளைக்கு, அதை டோட்டலாக கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி காலையில் எழுந்த உடனே வெந்தய தண்ணியில் ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து பிரேக்ஃபஸ்ட்டுக்கு எதர் பழம் சாப்பிடுவாங்களாம், இல்லைனா 2 omelettes, இல்லைனா வந்து என்றைக்காவது வாரத்தில் 1 or 2 dosas இந்த மாதிரி சாப்பிட்ருக்காங்க. பட் மோஸ்ட்லி வந்து ஃப்ரூட்ஸு, ஆம்லெட்டு இந்த மாதிரி, இல்லைன்னா ராகிக்களி இந்த மாதிரி தான் அவங்க மார்னிங் சாப்பிட்ருக்காங்க, லைட்டாக தான் சாப்பிட்ருக்காங்க. மதியம் வந்து என்ன சாப்பிட்ருக்காங்கன்னா சப்பாத்தி, 2 chapatis, இல்லைன்னா வரகரிசியில் தான் மோஸ்ட்லி சாதம் வைக்கிறது, கூட கூட்டு பொரியல் அந்த மாதிரி சாப்பிட்றது. வாரத்தில் 1 ஒயிட் ரைஸ் சாப்பிடுவாங்களாம். ஸோ ஒயிட் ரைஸ் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அவாய்ட் பண்ணுறோமோ வெயிட் லாஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஈஸியாக நடந்துடும், அதுதான் இவங்களும் பண்ணியிருக்காங்க. மதியானத்தில் ராகி களி இல்லைன்னா சப்பாத்தி இல்லைன்னா வரகரிசி கூட காய்கறி கூட்டு, வீட்டில் என்ன செய்கிறோமோ அந்த காய்கறி பொரியல் அதெல்லாம் சாப்பிட்ருக்காங்க. ஈவினிங் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஈவினிங் டின்னரை சீக்கிரமே சாப்பிட்றாங்க. ஸோ ஈவினிங் டின்னரை அவங்க சாயந்தரமே சாப்பிட்றதால 6 மணியோட அவங்க ஈட்டிங் விண்டோ முடிஞ்சிருது. சாயந்தரம் என்ன சாப்பிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரும்ப இதே மாதிரி தான், ஃப்ரூட்ஸோ இல்லைன்னா சப்பாத்தியோ இல்லைன்னா ராகி களியோ அந்த மாதிரி சாப்பிட்ருக்காங்க, இல்லைன்னா ஆம்லெட்டோ அந்த மாதிரி சாப்பிட்டு அவங்க ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ 3 சாப்பிட்ருக்காங்க, பட் 10 to 6 சாப்பிட்டு முடிச்சிருக்காங்க. ஸோ இதனால் அவங்களுக்கு நைட்டு தூங்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் நிறைய டைம் டிஃப்ரென்ஸ் இருந்ததால் நல்ல செரிமானம் ஆகி அது வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்கு.
நடுவில் வந்து அவங்களுக்கு டீ காஃபி நிறைய குடிக்கிற பழக்கம் இருந்ததுல அதை மறக்கடிக்கிறதுக்காக சாயந்தரம் வந்து பிளாக் காஃபி குடிச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கும் டீ காஃபி நிறைய பழக்கம் இருக்குன்னா அதை பிளாக் டீயாவோ பிளாக் காஃபியாவோ மாற்றிக்கோங்க. பாலை எவ்வளோக்கு எவ்வளோ அவாய்ட் பண்ணுறீங்களோ உங்களுக்கு வெயிட் லாஸ் அவ்வளோ ஈஸியாக நடந்துருங்க. ஸோ நான் சொன்ன டயட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீ காஃபி இருந்திருக்காது, ஸ்நாக்ஸ் முக்கியமாக அவங்க சாப்பிட்ருக்க மாட்டாங்க. ஸோ ஸ்நாக்ஸுன்றப்ப நம்ம இந்த கடையில் வாங்குகிற பலகாரம், பேக்கெட்டில் வர சிப்ஸு, பிஸ்கெட்டு இதெல்லாம் அவாய்ட் பண்ணாவே உங்களுக்கு நல்ல ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் அமைஞ்சிரும். அதுவே உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்களாம், இவங்களுக்கு ஏதாவது இனிப்பாக சாப்பிட்ணும் அப்படின்னு தோணும்போது வேர்க்கடலையை வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டு அதில் நாட்டு சக்கரை கலந்து அதை சாப்பிடுவாங்களாம். இல்லைனா வந்து ஃப்ரூட்ஸ் இருக்கு இல்லையா அதை சாப்பிடுவாங்களாம். இல்லைனா மதியம் செஞ்ச பொரியல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பொரியலை சாப்பிடுவாங்களாம். ஸோ இந்த மாதிரி இவங்க ரொம்ப வந்து அந்த ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிடாமல் ஹெல்த்தியாக வீட்டில் என்ன செய்கிறோமோ அதையே சாப்பிட்டு அழகாக வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று சொல்கிறேன், இவங்க வாழைப்பழம் சாப்பிடுவாங்க. ஸோ நிறைய பேர் வந்து வாழைப்பழம் சாப்பிட்டா நமக்கு எடை கூடிடும்னு நினைக்கிறீங்க, பட் வாழைப்பழத்தை மட்டுமே நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டுக்கலாம். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக ரெண்டு வாழைப்பழம் கூட சாப்பிட்டுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் இந்த ஃப்ரூட் சாப்பிடக்கூடாது, இந்த ஃபுட்டு சாப்பிடக்கூடாது அப்படி ஒதுக்கி வைக்காமல் எல்லா வகையான காய்கறி பழங்களும் தாராளமாக நீங்கள் சாப்பிடலாம். முக்கியமாக நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டியது இந்த ஆயிலியாக இருக்கிற ஸ்நாக்ஸு, சிப்ஸு, பிஸ்கெட்டு, கடப்பலகாரம், ஹோட்டல் ஃபுட்டு இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு வீட்டில் செய்கிற காய்கறி கூட்டை அழகாக நீங்கள் ராகி களியோடையோ இல்லை சப்பாத்தியோடையோ இல்லை வரகரிசியோடையோ இல்லை ஏதோ ஒரு மில்லட் ரைஸோடையோ சேர்த்து சாப்பிட ஆரம்பிச்சிங்கனாவே உங்கள் வெயிட் லாஸ் சூப்பராக அமைஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ட்ரிக்கு. நம்ம காய்கறி பழம் நிறைய சேர்த்துக்கிட்டு கூட வந்து நம்ம நல்ல வகையான கார்ப்ஸை சேர்த்துக்கிட்டோன்னா அதுதான் ஒரு டயட். ஓகேங்களா, உங்களுக்கு நான் வந்து ஒரு டயட் சொல்லணும்னு அவசியமே இல்லை. இதுதான் சிம்பிளான ட்ரிக்கு. இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கனாவே நம்ம எல்லாருக்குமே ஈஸியாக எடை குறைஞ்சிரும். இந்த டயட்டோடு சேர்த்து இவங்க இன்னொரு விஷயம் பண்ணியிருக்காங்க, அதுதான் வாக்கிங். ஸோ நான் சொல்கிற எல்லாருக்குமே நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, ஒன்று சில பேர் வந்து வாக்கிங் மட்டும் பண்ணுவாங்க, இல்லை சில பேர் டயட் மட்டும் பண்ணுவாங்க. இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று மட்டும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு எஃபெக்ட் இருக்காது. ரெண்டுமே சேர்ந்து பண்ணும்போது தான் உங்களுக்கு நல்ல எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா காலையில் 1.5 மணி நேரம் சாயந்தரம் 1.5 மணி நேரம் நடந்திருக்காங்க. 3 ஹவர் ஒரு நாளைக்கு நடப்பாங்களா, நீங்கள் அவ்வளோ நேரம் நடக்கணும்னு உங்களால் முடியலன்னா கூட பரவாயில்ல. இனிஷியலாக 1.25 மணி நேரம் நடக்க ஆரம்பிங்க, அப்புறம் 1.5 மணி நேரமாக இன்க்ரீஸ் பண்ணிங்க, அப்புறம் 1 மணி நேரம் அந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி நடந்துக்கோங்க. ஸோ காலையில் 1.5 மணி நேரம் சாயந்தரம் 1.5 மணி நேரம் ஆரம்பிங்க. ஒரு 1 மாதம் கழித்து காலையில் 1.5 மணி நேரம் சாயந்தரம் 1.5 மணி நேரம்னு மாற்றிக்கோங்க, அப்புறம் 1 மணி நேரம் 1 மணி நேரம் இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணியும் நீங்கள் நடந்துக்கலாம். ஸோ எப்போல்லாம் முடியுதோ அப்போல்லாம் நடங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பிச்சிங்கனாவே உங்களுக்கே அந்த வந்து உங்களுக்கு பழகிடும். அப்புறம் இவங்கள மாதிரி நீங்கள் 1 நாளைக்கு 3 மணி நேரம் கூட நடக்கலாம். ஸோ அது உங்கள் பாடியை பொறுத்து தான், எவ்வளோ தூரம் உங்களுக்கு ஒத்துழைக்குதோ அதை பொறுத்து தான். ஸோ இவங்களுக்கு இப்போ நடந்து நடக்கிறது ஒரு பிடிச்சமான விஷயமா மாறினதால் இவ்வளோ தூரம் அவங்களால நடக்க முடிஞ்சிருக்கு. முக்கியமாக அவங்க ஹஸ்பண்ட் வந்து இந்த ஜேர்னியில் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அவங்களுக்கு சின்ன பையன் இருந்திருக்கு, ஃபோட்டோ பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த பையனை அவங்க பார்த்துக்கிட்டதால தான் இவங்களால நடக்க முடிஞ்சிருக்கு. ஸோ ஹஸ்பண்டோட சப்போர்ட்டோட சூப்பராக இவங்க எடை குறைச்சி காமிச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எந்த ஒரு ஜிம்முக்கும் போகாமல் ஸ்பெஷலாக அப்படியே ஒரு ஃபாரின்லேருந்து வர வச்சு ஒரு ஃபுட்டை சாப்பிடாமல் நம்மளால் எடை குறைக்க முடியும்னா உங்களாலையும் எடை குறைக்க முடியும் இல்லையா. ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர் அதை ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காங்க, 14 கிலோ குறைச்சி காமிச்சிருக்காங்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களால 14 கிலோ குறைக்க முடிஞ்சு நம்ம முதல்ல அட்லீஸ்ட் ஒரு 2 கிலோவாவது ட்ரை பண்ணலாம் இல்லையா. ஸோ ட்ரை பண்ணுங்கள், நாம் நினச்சா நம்ம இடையே ஈஸியாக குறைக்கலாம். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லாக மோட்டிவேட்டிங்கான வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது. பாய்.